உலகின் 7 அதிசயங்களை உள்ளடக்கி சென்னையின் முதன்மை சுற்றுலா தலமாக தயாராகி வரும் வில்லிவாக்கம் தீம் பார்க் ஏரி விரைவில் பொதுமக்கள் பார்வைக்கு திறக்கப்பட உள்ளது. ஏரியின் கண்கவர் அழகை கழுகு பார்வையில் தற்போது பார்க்கலாம். சென்னை வில்லிவாக்கம் சிட்கோ நகர் பகுதியில் 39 ஏக்கர் பரப்பளவில் ஏரி அமைந்துள்ளது. இந்த ஏரி மாநகராட்சி குடிநீர் வாரியத்தின் கட்டுப்பாட்டில் இருந்த நிலையில் மெட்ரோ ரயில் பணிக்காக தோண்டப்பட்ட சுரங்கங்களில் இருந்து எடுக்கப்பட்ட கசடுகளை ஏரியில் கொட்டி ஏரியை மறைப்பதற்கான முயற்சி நடைபெற்றது. 2015 மழை வெள்ள பாதிப்பிற்கு பிறகு 200 மேற்பட்ட தன்னார்வலர்களின் முயற்சியால் இந்த ஏரி மீட்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மாநகராட்சி சார்பில் தீம் பார்க் ஏரியாக மாற்றும் பணிகள் தொடங்கின. தற்போது 27.5 ஏக்கர் நிலத்தில் 27 கோடி ரூபாய் செலவில் பசுமை பூங்கா அமைக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. சுற்றுலா பயணிகளை கவரும் விதமாக தீம் பார்க் ஏரியில் 7 உலக அதிசயங்கள் இடம்பெறுகின்றன. குழந்தைகளுக்காக பிரத்யேக விளையாட்டு திடல், படகு போக்குவரத்து, திறந்தவெளி திரையரங்குகள், உடற்பயிற்சி நிலையம், ஆவின் பாலகம், குடிநீர் வசதி, மின் கழிப்பறை வசதி, பூங்காவிற்குள் அமர இருக்கை வசதி, ஃபுட் கோர்ட், 100 வாகனங்கள் நிறுத்தும் அளவிற்கு வாகன நிறுத்தும் இடம், சுற்றிலும் தடுப்பு வேலி, பூங்காவிற்கு வருகை தருவோர் சுத்தமான சுகாதாரமான காற்றை சுவாசிக்க மூலிகை செடிகள் மற்றும் மணல் திட்டுகள் அமைக்கப்பட்டு பறவைகள் சரணாலயமாக மாற்றுவதற்கான பணிகளும் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. சிங்கப்பூரில் உள்ள மேக்ரிச்சி ட்ரீ டாப் பிரிட்ஜ் வடிவத்தில் ஏரியின் மையப்பகுதியில் கண்ணாடி தளத்துடன் சுமார் 250 மீட்டர் நீளத்தில் 12.5 மீட்டர் உயரத்தில் கண்ணாடி மேம்பாலம் அமைக்கப்படுகிறது. இதற்கென பிரத்யேகமாக படிக்கட்டும் லிப்ட் வசதியும் இடம்பெற உள்ளது. ஸோ அந்த வெள்ளம் வறட்சி ரெண்டுக்குமே ஒரு அடிப்படை வந்து அந்த ஏரியை வந்து சரியாக பராமரிக்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அதனுடைய தொடர் முயற்சி தான் இன்றைக்கி வந்து நிறைய அளவு தண்ணி நிற்கிறதையும் பார்க்குறோம், ஒரு புனர்நிர்மாணம் செஞ்சு அது முடிக்கக்கூடிய விஷயங்களையும் பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை வந்து ஒவ்வொரு நீர்நிலைகளையும் சென்னை முழுவதும் நம்ம மீட்டெடுத்தாலே வறட்சியும் இருக்காது, அதே மாதிரி வெள்ளமும் ஏற்படாது அப்படிங்கிறத நம்ம அறப்போர் சார்பாக தெரிவிச்சுக்கிறோம். ஸோ தொடர்ந்து அரசாங்கம் வந்து இந்த மாதிரியான விஷயங்களை வந்து ஏரிகளையும் குளங்களையும் மீட்டெடுத்தாவே 2015 மாதிரி வெள்ளமும் ஏற்படாது, 2016 மாதிரி வறட்சியும் கூட நமக்கு வராமல் இருக்கணும்னு சொல்கிறோம். சிட்கோ நகர் வழியாக தீம் பார்க் ஏரிக்கு செல்ல நுழைவு வாயில் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த இடத்தில் வாகன நிறுத்துமிடம், நீரூற்றுகள் ஆகியவற்றின் கட்டுமான பணிகள் முடிந்துவிட்டன. வரும் செப்டம்பர் மாதம் இந்த ஏரி பயன்பாட்டிற்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நியூஸ் 18 செய்திகளுக்காக செய்தியாளர் கண்ணியப்பன்.